நம்ம சித்தர்களை போல நாடி பிடித்து சிகிச்சை அளிக்கும் ஒரே மருத்துவமனை மருத்துவமனை இங்கு வர்மா சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சை மற்றும் சிகிச்சைகளும் உண்டு சகல விதமான நோய்களுக்கும் ஒரே தீர்வு நம்ம கிரவுண்ட் எதிரில் டி நகர் தொடர்பிற்கு செவன் த்ரீ ஃபைவ் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ் அச்சீவர் அகாடமி பங்கு சந்தை பயிற்சியில் பத்து அனுபவம் கொண்ட தலை சிறந்த நிறுவனம் ஆப்ஷன் அட்வான்ஸ் பேட்டன் ட்ரேடிங் போன்ற அனைத்து விதமான ட்ரேடிங் நிபுணர்களை கொண்டு முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் ட்ரேடிங்ளோ வசதியும் உண்டு சென்னை கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர் தொடர்புகளவும்

ஐந்து வருடத்தில் உலக தரம் வாய்ந்த ஒரு கடல்சா தொல்லியல் ஓ அங்கே ராஜாக மங்கில் பண்ணுவதற்கு நான் அவங்களுடைய ஆலோசகராக இருக்கேன் அது ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது ஏன்னா ஒரு பதினஞ்சு வருட வழி இப்போ இருக்கக்கூடிய கடவுள் நித்து வருவதற்கு முந்தைய காலம் முன்னோர் வழிபாடும் இயற்கை வழிபாடும் இருந்த காலத்தை வந்து நம்ம அதுவும் இந்த பொங்கலோ பொங்கல் நம்ம சொல்லுவோம் தென்பெண்ணை ஆற்றங்கரை நாகரீகத்திற்கு பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் வாழ்ந்து அதனால அந்த ஆற்றுத்திருநாள் சொல்லுவாங்க அதெல்லாம் ரொம்ப மகிழ்வாகும் இந்த கடைசி நாள் பார்க்குறப்ப பெ பெரியவங்க எல்லாரும் எங்களை மாதிரி சின்னவங்களுக்கு அதாவது வளர்த்து ஒரு நாள் நாங்கள் காசு தான் ஒரு ஆஸ்திரேலியில் இருக்கவங்க பக்கத்தில் இருக்க ஆஸ்திரியா வீட்டுக்காரர்களுக்கு கொண்டு போகணும் டென்மார்க்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி உலக நாட்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இரநூத்தஞ்சு நாடுகளில் ஆனால் உள்ள இது இவர்களுக்கான பண்டிகை தான் இது இவர்களுக்கான பண்டிகை தான் அப்படின்னு சுருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பார்வையில முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் பல வழிபாட்டு முறைகள் வந்தது மிக அதிகமாக வாங்குறாங்க பர்மா பேர் வளரங்க பர்மா பேரையும் வாழ்றாங்க கடல் வழியாக போனவர்கள்கிட்ட இந்த சமஸ்கிருத தாக்கம் இல்லை காலங்காலமாக இதுக்கு அப்புறம் வந்தவர்கள் வந்து மாற்றுறாங்க இப்போ வந்து போகிலாம் பார்க்குறப்ப நாயக்கர் காலத்தில் இங்கே வந்திருக்கு பெரிய ஆமை புகுந்து அம்மையா புகுந்து உருப்படாது அது வந்து பதினாறு நூற்றாண்டில் வந்தது இந்த குமரிக்கண்ட கடல் ஆய்வு வந்து இல்லவே இல்லைன்னு மறுத்தாங்க ஆனால் இப்போ எப்படி ஒரு ஒரு கோர்ட்டையை எடுத்து அது தரவுகள் கொடுக்க சொல்லுது அப்போ மடகாஸ்கர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழுகி போன தீவுகள் இது வந்து தொடர்ந்து பொங்கல் அந்த தைத்திருநாள் உழவர் திருநாள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டே வந்திருக்குதா எதிலும் தடைகள் உருவாகி இருக்கிறதா நம்முடைய காடுகளை காப்பாற்றுங்க நம்முடைய ஆறுகள் காப்பாற்றுங்க ஏரிகள் காப்பாற்றுங்க இன்னொரு வேண்டுகோள் நிலை சொல்கிறேன் வீடு கட்டினா பழையபடி கிணறு வெட்டு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஆதன் தமிழ் சார்பாக பார்க்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அதுவும் இன்றைக்கு வந்து நம்ம இணைந்து ஒரு சிறப்பு விருந்தினர் தமிழ் உள்ளா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமானவர் உலகத் தமிழர்கள் மத்தியில் தொடர்ந்து பலவிதமான ஆய்வுகளை வெளிக்கொணர்ந்து அதன் மூலமாக தமிழர்கள் சார்ந்த பல விஷயங்களை உலகுக்கு எடுத்துக்காட்டு கொண்டு வருபவர் தமிழர் தொன்மை ஆய்வாளர் மரியாதைக்குரிய திரு உரிசா பாலு ஐயா வணக்கம் எப்படிங்க ஐயா இருக்கீங்க நல்லா இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் நன்றி ரொம்ப நன்றி அதுவும் எனக்கு வந்து ஒரு வேட்டியை வந்து நீங்க பொங்கல் அன்னைக்கு பரிசா கொடுத்திருக்கீங்க அதுக்கு நெஞ்சாத நன்றி முதல்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர் மன்றும் பிறதரவாரா அப்படிங்கிற முழக்கங்கள் வந்து ரொம்ப முக்கியமான முழக்கங்கள் கணியின் பொங்கல் நான் கொடுத்த முழக்கங்கள் உலகம் முழுக்க தழுவிக்கக்கூடிய முழக்கம் ஸோ என்னுடைய கேள்வி அப்படிங்கிறது ரொம்ப இந்த பொங்கலை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க இந்த மகிழ்ச்சிக்கு முதல் என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா இந்த மகிழ்ச்சிக்கு முதல் காரணம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து நான் தனியாக ஈடுபட்டு அப்புறம் மக்களை ஈடுபடுத்தி செய்யப்பட்ட அந்த குமரிக்கடல் ஆய்வுகள் இப்போ வந்து மனோமணி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் அவங்களுடைய கடசார் துறை ராஜகமண்டில் இருக்குது அவங்க மூலமாக இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு வர இருபதுலேருந்து நாங்கள் அந்த கடலில் மதுரை கோர்ட்டுக்கான நில்லமணி சர்வேகம் அதை சேர்ந்து ஒரு ஐந்து வருடத்தில் உலக தரம் வாய்ந்த ஒரு கடல்சார் தொல்லியல் ஓ அங்கே ராஜாக மங்கில் பண்ணுவதுக்கு நான் அவங்களுடைய ஆலோசகராக இருக்கேன் அது ஒரு மகிழ்ச்சி கொடுத்தது ஏன்னா ஒரு பதினஞ்சு வருட வழி யாரும் நம்பாமல் இருந்தாங்க ஒரு மித்து அப்படின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இலக்கியம் படித்தவங்க இருக்குன்னாங்க இலக்கியம் படிக்காதவங்க இல்லையாங்க ஆனால் யாருமே கடலுக்குள்ளே போகல நான் வந்து தனிப்பட்ட முறையில் போக ஆரம்பித்து அப்புறம் மீனவர் உதவியோடு போக ஆரம்பித்து பல துறை மக்களோடு செயல்பட்டு அதாவது தெரிந்த இனத்தோடு தேர்ந்தெண்ணி என்ன செய்வார் அவர் பொருள் யாதொன்றுமே இந்த இதில் இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு மனசு நிறைவு ஒரு பதினைஞ்சி வருட உழைப்பு வீணாவில் நம்ம சேகரித்த தரவுகள் வந்து குப்பையாக போகலை அதுதான் இங்கே பழைய கடிதல் புதினி பொங்கல் அது இங்கே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் வந்து நான் சிறு வயதிலேருந்து விளையாடுறது உங்களுக்கு தெரியும் நான் வந்து திருச்சி உறையூரில் பிறந்தாலும் வளர்ந்தது விழுப்புரம் பகுதியில் தான் விழுப்புரம் குறிப்பாக கொத்தமங்கலம்ன்ற அந்த சிற்றூரில் தான் வளர்ந்தவேன் விழாக்கள்லாம் போவேன் அப்போ அதை பார்த்து வளர்ந்தவன் ஒரு போகின்றது எப்படி வந்து வேந்தன் திருநாள் மழைக்கான திருநாள் அப்புறம் உழவத் திருநாள் வந்து கதிரவனுக்கான ஒரு திருநாள் அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் வெறும் ஆடுகளுக்கான இல்லை விலங்குகளுக்கான திருநாள் அப்புறம் வெறும் மாட்டுக்கு மட்டும் இல்லை காணும் பொங்கல் இது எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கடவுள் மித்து வருவதற்கு முந்தைய காலம் முன்னோர் வழிபாடும் இயற்கை வழிபாடும் இருந்த காலத்தை வந்து நம்ம அதுவும் இந்த பொங்கலோ பொங்கல் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஊரெல்லாம் அந்த சத்தம் வந்து மிகப்பெரிய வழி இது பொதுவாக வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா செலவு அதாவது தட்சிணாயனம் முடிஞ்சு உத்தராயணம் போக அந்த தெரிய கதிரவன் வந்து ஆறு மாதம் வடக்குலேருந்து தெற்கு தெற்குலேருந்து வடக்கு இப்போ தெற்குலேருந்து வடக்கு போகிற காலத்துடைய மிக முக்கியமான காலம் அறுவடை திருநாள் இது எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நமக்கும் மகிழ்ச்சியான நிச்சயமா என்னுடைய முதற்கட்ட கேள்வி இந்த அப்படிங்கிறது எதை நோக்கி இருக்குது அப்படின்னா தமிழர் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதே தமிழர் திருநாள் இந்த பொங்கல் திருநாளானது நீங்கள் உலகம் முழுக்க பயணித்த ஒரு நபர் அதில் யாருக்கும் மாற்றுக்கறத்துருக்க முடியாது இங்கெல்லாம் இன்னுமே தமிழர் திருநாளில் வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்குது அவர்கள் கொண்டாடுவது பொங்கல் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பல இடங்களை பார்த்துருப்பீங்க அதை பற்றி சொல்ல முடியுமா ஒரிசாவில் வந்து சங்கராந்தி கொண்டாடுவாங்க அதே மாதிரி பஞ்சாபில் கொண்டாடுவாங்க பல நாடுகளில் இது ரெண்டு வகை மூணு வகை உண்டு அண்மை காலத்தில் உலகம் முழுக்கும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஓகே அதாவது இந்தியன் பாஸ்போர்ட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இவங்களும் கொண்டாடுறாங்க இவங்களை விட இந்திய பாஸ்போர்ட் வருவதற்கு முந்தைய காலத்தில் புலம்பெயர்ந்து அந்தந்த நாட்டில் வாழக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு நாடு இப்போ இலங்கை இருக்குது மலேசியா இருக்குது தாய்லாந்து இருக்குது பர்மா இருக்குது அந்த மாதிரி எங்களுக்கு சிங்கப்பூர் இருக்குது இப்போ கயானா இருக்குது மாதிரி நிறைய நாடுகள் அந்த நாட்டிலையும் இந்த விழாவை கொண்டாடுறாங்க அது இல்லாமல் இதை விட ரொம்ப அதிசயம் என்னென்னா ரெண்டாயிரம் வருடம் முன்பு போனவங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு முந்தி போனவங்க இப்போ கனடாவில் இருக்க கூட்டணியோட மக்கள் அவங்களுடைய விழா எல்லாமே இது ஒரே மாதிரி வருது உங்களுக்கு கம்போடியா முதல் கொண்டு லாவாஸ் முதல் கொண்டு இந்த விழா வருது அதாவது இது வந்து உலகத்தில் மிக மிக முக்கியம் ஞாயிறு போட்டுறதும் ஞாயிறு போட்டுறதும் சொன்னால் இந்த ஒரு உழவத்திருநாள் அதுக்கு முன்னேடி மழைக்கான விழா அதாவது மழை முடியுது மழை முடிஞ்சுது இந்த மழையை எனக்கு நல்ல பயிர் கொடுத்துன்னு சொல்லி மழைக்கு வேண்டிக்கிற அது வேந்தன் திருநாள் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்திரனுக்கான விழான்னு சொல்லி போகி சொல்லுவாங்க அந்த போகி அன்னைக்கு கரெக்டாக அந்த மார்கழி பணி விலகும் ஓகே அந்த மார்கழி பனியை விலகிறதுக்காக அவங்க வந்து நெருப்பு கொள்கை ஆனால் அது வந்து காலேஜ் வழியாக கிடையாது அது வந்து வெறும் இதுதான் இருப்பாங்க அது பின்னாடி மாறு அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் ஆஃப் தமிழ் சொல்லுவோம் அதாவது நிலம் பொழுதும் இந்த நிலம் இவருடைய உலகளாவே பொழுது இதில் இவங்க காலகாலமாக வச்சுருக்கிறது வெளிநாடுகள் போனதுல மிக பத்திரமா பாதுகாக்கப்பட்டு வருது இங்கே தான் நடந்துட்டு ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க தமிழர்கள் வந்து இயற்கையோடு இயந்து வாழ்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த பொங்கலுக்கு அவங்க ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இது ஏன் ஒரு உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு ஒற்றை விழாவா சாதி கடந்து மதம் கடந்து எல்லாவற்றையும் கடந்து ஒரு விழாவாக பார்க்கப்படுகிறது இல்லையா அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் எதுக்காக பொங்கலுக்கு கொடுத்தாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் ஒருவன் உழுவதுக்கு தேவையான அனைத்துக்கும் நன்றி சொல்கிறது இப்போ உழுவதுக்கு முதல் தேவை வந்து மழை முதல் நாள் பதிமூணாம் தேதி நீங்கள் நன்றி சொல்கிறீங்க பதினாலாம் நாள் வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாமே விலை ஒரு பொருளே வெளிச்சம் இருந்தால் தான் வரும் சூரியனுடைய அது அப்போ அதுக்கு நன்றி அடுத்து மா மாடுகளுக்கு நம்ம கூட காவல் காக்கிற நாய்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பொறுப்பாக மாட்டு திருநாள் சொல்லுவோம் அவ் அவங்களுக்கான ஒரு நன்றி அவங்களுக்கு வ அவங்கள வந்து மகிழ்விக்கிறது அதோடு சேர்ந்து வர்றது எனக்கெல்லாம் இப்போ நினைவு சிறு வயது நோக்கி போகுது எங்கள் வீட்டு மா மாடுகளுக்கு வந்து மேலே வந்து வ வர்ணம் பூசி அதுக்கப்புறம் காலில் கழுவு இதெல்லாம் மாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் முழுக்க முழுக்க அந்த எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த நாலு நாளில் அந்த காணும் பொங்கல் திருநாளும் ஏன்னா நான் வந்து தென்பெண்ணை ஆற்றங்கரை நாகரீகத்துக்கு பக்கத்தில் விழுப்புரம் பக்கத்தில் வாழ்த்தேன் அதனால் அந்த ஆற்று திருநாள் சொல்லுவாங்க அதுலாம் ரொம்ப மகிழ்வாக இருக்கும் ஒரு நின்று நினைவில் நம்ம எவ்வளோ தான் காலம் கடந்து வந்தாலும் இன்னும் நினைவில் சிறு வயதில் கொண்டாடின அந்த பொங்கல் திருநாள் அதாவது ஊரோடு கொடுத்துப்போம் இந்த கடைசி நாள் பார்க்குறப்ப ப பெரியவங்க எல்லாரும் எங்களை மாதிரி சொன்னவங்களுக்கு அதாவது வளர்த்து ஒரு நாள் நாங்கள் காசு சேமிக்கிறனால தான் காணும் பொங்கல் காணும் பொங்கல் பார்க்குறவங்களாம் காசு கொடுப்பாங்க அதனால் ரொம்ப மகிழ்வாக இருக்குது ஸோ இந்த பொங்கலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நீங்களே சொல்கிறீங்க என்னுடைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா சரியா இருக்கும் இன்றைய இளைய சமூகத்திலும் இந்த பொங்கலுக்கான விழிப்புணர்வோ அல்லது பொங்கலை இப்படியெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிறீங்களா இல்லை அவங்க அதை வழி வழியாக கடைபிடிச்சிட்டு வராங்கன்னு பார்க்குறீங்களா உங்களுடைய பார்வை என்ன கொஞ்சம் தொலைக்காட்சிகளுடைய ஊடுருவல் இருக்குது அன்னைக்கு போடுற படத்துக்காக உட்காந்துடுறாங்க எல்லாரும் அதை அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அதாவது நான் இருபத்தி நாலு நேரமும் பார்க்கணுன்ற அந்த தான் தவிர்க்கவே தவிர கொஞ்சம் நேரம் தொலைக்காட்சிகள் பார்க்கலாம் ஆனால் அவங்க நினைவுகளை போட்டுதல் ஒரு இது உறவுகளை மதிக்கிறது எனக்கு நல்லா நினைவு இருக்குது இந்த மற்ற விழாக்களை எடுத்துக்கோங்க அதெல்லாம் விட்டுங்க இந்த விழா வந்து நம்ம வீட்டில் இருக்க செய்கிற ஒரு வடை பொங்கல் கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொடுக்கறது இந்த ஊரோட ஒத்துப்போம் ஊரோட சேர்ந்து வாழும் ரொம்ப முக்கியமான அதே மாதிரி உழவர்களுக்கும் பெருமை நெசவாளிகளுக்கும் பெருமை எல்லாருக்கும் இந்த நாள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி திருவிழாக்கள் வர்றது பல வகையான தொழில்களை வந்து வளர்ப்பது தொழில்முனைவரை வளர்ப்பது அதனால் இந்த இந்த விழா வந்து ரொம்ப முக்கியம் இளைஞர்களுக்கு வரலாறு தெரியணும் ஒரு பொங்கலுக்கான ஒரு வரலாறு தெரியணும் பொங்கல் எப்படி கொண்டாடினாங்க பொங்கலுக்கு என்னென்ன கல்வெட்டுகள் பொங்கல் பற்றி இருக்குது இப்போ திருவள்ளூர் வீராகம் கோயில் என்ன கல்வெட்டு இருக்குது சோழர்கள் காட்டில் என்ன கல்வெட்டு இருக்குது அதே சமயத்தில் இலக்கியங்களில் அகரானூர் புறநானூரில் பரிபாடலில் அந்த தை நீராடல் எதை பற்றி சொல்லுது ஒரு ஒரு பருவத்து பருவ சூழல்களை சரி பண்ணுவதுக்கான வாய்ப்புகள் எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் இந்த நாளை வந்து நம்ம அந்த அந்த திருவிழாவுடைய வரலாற்றை தெரிவதற்காக நான் இப்போ அந்த வேலையை ஃபேஸ்புக்கில் பண்ணுறாங்க ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் ட்விட்டர்லாம் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராம்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் ஆக்குப்பூர்வமாக இன்னும் இன்னும் அந்த இன்ஸ்டாரகிராஃபி ஆஃப் பொங்கல் த்ரூ த ஏஜஸ் அந்த மாதிரி நம்ம ஆய்வு பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உலக மக்களுக்கு இது கொண்டு போகணும் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்க ஆஸ்திரியா வீட்டுக்காரர்களுக்கு கொண்டு போகணும் டென்மார்க்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி உலக நாட்கள் இன்னிக்கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தஞ்சு நாடுகளில் மிக வலிமை வாய்ந்த ஒரு சமூகம்னால் தமிழ் சமூகம் அவங்க இல்லாத நாடுகளே இல்லை அவங்க நிர்வாகத்துலேயே இருக்காங்க நான் முன்ன சொன்ன மாதிரி இன்னும் பல வருடங்களில் வந்து அவங்க உலகத்துக்கு எல்லா அரசியலையும் எல்லா நிர்வாகத்திலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த நூலில் நம்ம நம்ம யாரும் தெரியணும் ஒரு அமெரிக்கன் வந்து உங்கள்கிட்ட ஒய் யுவர் செலிப்ரேட்டிங் பொங்கல்னு கேட்டால் அது சொல்லக்கூடிய அந்த தரவுகள் மட்டும் இருக்கணும் அதுதான் நான் வேடிக்கிறது இப்போ இப்போ இருக்க இளைஞர்கள் கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கோங்க வரலாறு என்பது வழிபடுவதுக்கு மட்டுமல்ல வழிபடுத்துலுக்குன்ற அந்த தொடர்ந்து அதுதான் வலியுறுத்திட்டு வரும் இப்போ நம்ம இந்த பொங்கல் உள்ள பார்த்தீங்கன்னா நான் உன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த சாதி மதம் போன்ற எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் ஒரு சமத்துவ ரீதியாக ஒரு சம சமத்தன்மையை காட்டக்கூடிய ஒரு விழாவாக பொங்கல் இருக்குது ஆனால் பொங்கலுக்கு உள்ள இது இவர்களுக்கான பண்டிகை தான் இது இவர்களுக்கான பண்டிகை தான் அப்படின்னு சுருக்கக்கூடிய ஒரு சிலருடைய பார்வையில முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது போன்ற விஷயங்கள் ஒற்றுமையை குலைக்கும்னு நினைக்கிறீங்களா இதை நீங்கள் எப்படி தவிர்க்கணும்னு சொல்ல விரும்புகிறீங்க இது ஒற்றுமை குலைக்கும் இது வந்து தமிழகத்தில் இந்த கடந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் பல வழிபாட்டு முறைகள் வந்தது இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு கிறிஸ்துவம் வந்ததுன்னா அது கூட ஆங்கிலம் வந்தது இஸ்லாம் வந்துன்னா அது கூட அரபிக்கு உருது எல்லாம் வந்தது அப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்து மதம் வந்ததுன்னா அது கூட சமஸ்கிருதம் வந்தது இது எல்லாம் கடந்து இது என்னுடைய ஒரு மொழிக்கான நாள்னு பார்க்குறப்ப இது தமிழருக்கான நாள் இங்கே எங்கேயுமே சமஸ்கிருதம் கிடையாது ஆங்கிலம் கிடையாது புத்திஸ் எதுவுமே கிடையாது பாலி கிடையாது இதுவும் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கான நாள் அப்போ இங்கே இந்த நாள் வந்து மொழியை வளர்க்கும் நல்லா கவனித்து பாருங்கள் இந்த நாள் பொங்கலோ பொங்கல் தான் சொல்லுவோம் இதை நம்ம சமஸ்கிருதத்துலேயோ இல்லை வேறு மொழியில சொல்லலை அப்போ இது வந்து நம்ம மொழியை வளர்க்குது மொழியை வளர்க்குது மரபு பண்பாட்டை வழக்கு நம்ம நம்ம சொல்கிறோம் ஜாதி மதம் கடந்து இப்போ நாப்பா இப்போ நம்ம வந்து மொழியால் இணைஞ்சிருக்கோம் ஜாதி மதம் கடந்து நம்ம வந்து ஒரு ஒரு சமத்துவத்தோடு இருக்க வேண்டிய தேவை நமக்கு அதாவது ஒரு பிறப்பான ஒருத்த அவமானப்படுத்துகிற அந்த விஷயத்தை நம்ம மறக்கிறது நல்லது யாரும் யாருடைய எந்த பேக்ரவுண்டில் நான் பிறக்கலாம் ஏழையாக பிறக்கிறது அவனுடைய விதி கிடையாது வந்தது ஆனால் இப்போ இறக்குறப்பையும் ஏழையாக இருக்கிறது அவன் தப்பு அப்போ அதை நோக்கி நம்ம நான் அதே மாதிரி செயல்பாடுகள் தான் அதுக்கு காரணம் நம்ம செயல்பாடு நான் வந்து இன்றைக்கி இந்த கடந்த பல வருடங்களில் பார்க்குறேன் முதல் தலைமுறை படித்தவங்க பல வெளிநாட்டில் மதிப்போடு வாழ்கிறாங்க இப்போ அதனால் நம்ம வந்து அந்த பாகுபாடுகள் கலைந்து ஒரு வெளிநாடுகளில் தான் நான் தமிழர் வெளிநாடுகளில் கனடாவில் நான் போன கனடா பொங்கல் விழாக்கு போயிருந்தேன் அங்கே ஒரு பாசாரியை வச்சுருந்தாங்க அந் அந்த மாதிரி சமயத்தில் இல்லை தமிழாக தான் பழக்கிறாங்க இப்போ நீங்கள் உலக நாடுகளில் வந்து பல முக்கியமான நாடுகளுக்கு போயிருக்கிறீங்க வல்லசு நாடுகளுக்கும் ஒன்று பயணம் பண்ணியிருக்கிறீங்க அங்கே வந்து பொங்கல் அப்படி கொண்டாடினாது என்னால் மறக்கவே முடியாத ஒரு தருணம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது போன்ற விழாக்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் கனடாவில் நான் கொண்டாடின ஒரு பொங்கல் கம்போடியாவில் மறைந்த நண்பர் ராமசாமி அவர் கொண்டாடுறப்போ மிக பிரம்மாண்டமாக பண்ணிணாங்க கனடாவிலையும் சரி கனடாவில் மாதவன் கார்த்திக் அவங்கெல்லாம் முன்னெடுத்து பண்ணாங்க இங்கே பண்ணிணாங்க அதே மாதிரி நான் தாய்லாண்டில் கொண்டாடின அந்த பொங்கல் அது மாதிரி பல நாடுகளில் ஒரு குறிப்பிட்ட தமிழர்கள் கணிசமாக வாழ்கிறாங்க அந்த இடத்துலலாம் மிக அதிகமாக வாங்குகிறாங்க பர்மாவளெலாம் பன்னெண்டு லட்சம் பேர் வாழ்கிறாங்க பர்மா பேரிக வாழ்கிறாங்க இது கிட்டத்தட்ட அதாவது கடல் வழியாக போனவர்கள் உங்களுக்கு தெரியும் கடல் வழியாக போனவர்கிட்ட இந்த சமஸ்கிருத தாக்கம் இல்லை கடல் வழியாக போனவர்களுக்கு இந்த பிரிட்டிஷ் வந்த பிறகு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுலேருந்து போனவங்க அவங்கக்கிட்ட தமிழ் தாக்கம் தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் கடல் கடந்து போகக்கூடாது அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஆனால் இங்கே கடல் கடந்து போனவங்களுக்கு ஓதுவார்கள் முதல் கொண்டு அருமைக்காரர்கள் முதல் கொண்டு அம்பலத்துக்காக இவங்க எல்லாமே அழகு தமிழை கொண்டு போயிருக்காங்க அதனால்தான் இந்த பொங்கல் என்பது ஏன் வந்து தமிழர்களுடைய சிறந்த ஒரு விழாவாக நம்ம நினைக்கிறோன்னா இந்த பொங்கல் வந்து மொழி சார்ந்தது மரபு சார்ந்தது அதனால் மிக மிக அதே மாதிரி தைப்பூசமும் கூட அதே மாதிரி தான் தைப்பூசமும் தமிழ் சார்ந்தது தமிழுடைய மரபு சார்ந்தது ஏன்னா அதிலும் குறிப்பாக இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நீங்கள் சொன்ன உடனே தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை இல்லாமல் இருந்துச்சு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து அவருக்கு அதுக்கான பொது விடுமுறை அறிவிச்சிருந்தார் அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஏன்னா நீங்களா ரொம்ப நாளமாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் அதெல்லாம் நாங்கள் பல வருடமாக கேட்கறது ஏன்னா பினாங்கில் தைப்பூசம் பார்த்துருக்கோம் கொலம்பரில் பத்து மலைகள் பார்த்துருக்கோம் எல்லா நாடுகள்லேயும் தைப்பூசம் வந்து மிக முக்கியம் அதாவது மொரிஷியஸ்லாம் வந்து காவடித்துக்குவாங்க மொரிஷியஸ் ஈஸஸ் போன்ற நாடுகளில் அதனால் தைப்பூசம் ஒரு தமிழர் விளையாண்டு எல்லா மனசுமே இருந்தது ஆனால் எதிர்பாராமல் இது வந்து அரசு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாருக்கும் இது போன்ற விஷயங்கள் வரும்போது ஏதேனும் ஒரு இடங்களில் வந்து ஒரு பாகுபாடு பார்க்கப்படுகிறது அல்லது இது வந்து ஒரு அடிப்படை வாகமாக இருக்கிறது அப்படின்னு பகுத்தறிவுவாதிகள் பேசக்கூடிய விஷயங்கள் நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியும் கடந்து போயிட முடியாது ஸோ அவர்களுடைய வாதங்களுக்கு ஒரு ஆய்வாளராக அவங்களுடைய பதில்னு தெரிஞ்சுக்கலாமா இது அன்னையில் ஒரு செய்தி கூட வந்தது பகுத்தறிவாதமே ஒரு மதம்தான்ட்டு பகுத்தறிவாதம் என்னென்னா ஏற்கனவே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய குறைகளை வெளிப்படுத்துறதா அவங்க இருக்காங்க கொஞ்சம் சிலது மிக மீறி போகும் அதை நான் வந்து தவிர்க்கணும் இருந்தாலும் அதுவும் ஒரு மதமாக தான் பார்க்குறேன் ஏன்னா இன்றைக்கி பகுத்தறிவாதம் கூட ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய படத்தை தான் வணங்குறாங்க போகிறாங்க அதுவும் ஒரு மதம் தான் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அந்த மதங்கள் வந்து மற்ற மதங்களை அழிக்கக்கூடாது ஒரு வழிபாட்டு நெறி இது வந்து ஒரு நெறி சார்ந்தது எப்படி இருக்கணும் நான் எப்படி வேட்டி கட்டணும் நான் எப்படி வந்து செட்டப் போடணும் எப்படி காலை கழுவிட்டு உள்ளே போகணும் அதுக்கு நெறிகள் கொடுத்தது தான் மதங்கள் அதனால் அது வந்து எங்கேயோ இதில் ஜோடான் பக்கத்தில் உருவான ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி ஜடா பக்கத்தில் உருவான ஒரு ஒரு வழிபாடாக இருந்தாலும் சரி இங்கே புத்தகையால் உருவானதாக இருந்தாலும் சரி இங்கே தமிழகத்தில் உருவான சரி எல்லாத்துக்குமே வந்து நெறி சார்ந்தது தான் அந்த நெறி வந்து பொதுவான முறையில் போகிறப்ப நான் அன்றைக்கின்னு சொல்லுவேன் இன்றைக்கி உலகம் வந்து மாறி இருக்குது அது காரணம் வந்து ஆட்சி முறைகள் அது காரணம் வணிகம் மூணாவது வந்து சமயம் அந்த சமயம்ன்றது ஆட்சிக்கும் வணிகத்துக்கும் தேவையாக இருக்கிறதால அந்த சமயம் வச்சது தான் சட்டன்ற மாதிரி ஆகிடுச்சு அதனால் அதான் மாற்றிக்கணும் நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மத்தியில் ஒரு விஷயத்துக்கு சண்டை சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும் தை ஒன்று தான் சித்திரை ஒன்று தான் அப்படிங்கிற சண்டை உண்மையிலேயே நீங்கள் உலகம் முழுக்க பயணம் பண்ணவங்க நிறைய குறிப்புகளை எல்லாம் பார்த்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சண்டை எப்போ முடியும்னு நினைக்கிறீங்க இல்லை தை ஒன்று தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்த இன்னும் யாரும் முனையிலையா நான் நான் கண் பார்க்குறதுனால புது நாள் இன்றைக்கி இரவு தூங்கிட்டு நாளைக்கு புது நாள் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை இது குறிப்பாக தை என்பது உழவர் திருநாள் இல்லை சித்திரை உண்மையும் இதுதான் தமிழர் புத்தாண்டு தமிழர் திருநாள் சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆய்வர்கள் அது வந்து வணிகம் சார்ந்தது குறிப்பாக ஏப்ரல் பதினாலு என்பது உங்களுக்கு தெரியும் அந்த சூரியனுடைய அந்த சுழற்சியில் தான் வருது ஏப்ரல் பதினாலு என்பது வணிகம் சார்ந்தவர்கள் அது அந்த சமயத்தில் மழை வராது வணிகம் சார்ந்தவர்களுக்கான ஒரு விழா இது வந்து உழவு இது மழைக்கு அதாவது ஆறு மாதம் ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பெஞ்ச மழைக்கு நன்றி சொல்கிற விழா இப்போ நல்லா மழை பெய்யும் அறுவடை திருநாள் அறுவடை திருநாள் என்னுடைய நெல் வந்து வீணா நான் இந்த வருஷத்துக்கு தேவையான பண்ண உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் முதல் தொழிலே வந்து உழவு தானே அந்த உழவுக்கான ஒரு மதிப்பு தரக்கூடிய நாள் அது அதாவது இது எது இருந்தாலும் அந்த உடை இல்லாம கூட வாழ்ந்தோம் ஆனால் உணவு இல்லாமல் வாழ முடியாது நீரும் உணவு இல்லாமல் அதனால் அதனால் நீருக்கான மதிப்பு வந்து போகி ஞாயிறு அதுக்கப்புறம் வந்து விலங்குகள் பல்வேறு ஒம்புதல் அதுக்கப்புறம் உறவுகள் உறவுகள் இந்த பொங்கல் சார்ந்த அல்லது மாட்டுப் பொங்கல் கொண்டாடுறோம் மாடுகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதன் பிறகு காரும் பொங்கல் இது போன்ற விஷயங்கள் நவீன யுகத்துல பின்பற்றப்பட்ட ஒன்று தானா இதற்கான நீங்கள் சொல்வதை போல கல்வெட்டு சான்றுகள் இலக்கிய சான்றுகள் அல்லது பல விழுமியங்கள் ஏற்கனவே முன்னாடி இருந்திருக்கிறது அதை அதை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியும் நீங்கள் பல இடங்களில் காலங்காலமாக இருக்குது காலங்காலமாக இருக்குது அப்புறம் வந்தவர்கள் வந்து மாற்றுறாங்க இப்போ வந்து போகிலாம் பார்க்குறப்ப நாயக்கர் காலத்தில் இங்கே வந்திருக்கு அது ஒரு சில விஷயம்லாம் திட்டமிட்டேன் உங்களுக்கு தெரியும் ஆமை புகுந்து அமீனா புகுந்து உருப்படாது அது வந்து பதினாறு நூற்றாங்கலாம் வந்தது ஏன்னா அந்த அமீனான்ற சொல்லு போர்ச்சுகீஸ் சொல் அந்த மாதிரி சில திட்டம் அது வந்து நம்ம வந்து மொழியை மத்தி மொழியுடைய புரிதல் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சலாம் ரெண்டாயிரம் வருஷம் முடி இந்த மொழி எப்படி பேசப்பட்டது ஆயிரம் வருஷம் முடி எப்படி பேசப்பட்டது சோழ எப்படி பேசுனாங்க அந்த மொழியிலே வந்து பிற ஊடுருவல நல்லா தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இப்போ நமக்கு சொல்லுக்கும் வார்த்தைக்குமே பொருள் தெரியல சொல்லுன்றது எப்போ இருந்தது வார்த்தைன்றது எப்படி அந்த மாதிரியான விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ எங்களை மாதிரி தேடல் உள்ளவங்களுக்கு வந்து இது புரியுது அப்போ நம்ம அடுத்த ஒரு தலைமுறைக்கு சொல்கிறோம் நீங்கள் வந்து சில விஷயங்கள் இல்லைன்னு மறுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுறாதீங்க அதில் சில விஷயம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இந்த குமரிக்கண்ட கடல் ஆய்வு வந்து இல்லைவே இல்லைன்னு மறுத்தாங்க ஆனால் இப்போ எப்படி ஒரு ஒரு கோர்ட்டே எடுத்து அந்த தரவுகள் கொடுக்க சொல்லுது அப்போ மடகாஸ்கர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழுகி போன தீவுகள் இது வந்து இந்த தமிழ் ஆசிரியர் அதாவது சுப்பிரமணிய சாஸ்திரி ஒரு தமிழ் ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தம் கடலும் நிலமாக இல்லை தீவுகள் பெரிய பெரிய தீவுகளில் நிலமாக இருந்திருக்கு நிறைய சான்றுகள் இருக்குது அதனால் நம்ம சொல்கிறோம் எல்லாத்தையும் ஒதுக்காதீங்க முதல்ல வரலாறு புரிஞ்சுக்கோங்க அதாவது காலங்காலமாக தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேய காட்டில் என்ன நடந்தது இந்த விழாக்கள் நவாபு காலத்தில் என்ன நடந்தது சாலைக்கே இரு காட்டில் நடந்தது விஜயநகர் ஆட்டில் என்ன நடந்தது அப்புறம் ஒட்டர்கள் ஏழு வருஷம் இங்கே தமிழ்நாட்டு ஒட்டர்கள் ஆண்டாங்க அப்போ என்ன நடந்தது அது மாதிரி வரிசையாக காலங்காலமாக போங்க கிட்டத்தட்ட நாலாம் நூற்றாண்டு கோபான் படையெடுப்பு வரைக்கும் நீங்கள் போயிட்டே வாங்க எவ்வளோ இடையூறுகள் எவ்வளோ ஊழியர்கள் வந்தது அந்த கேரக்டர் செஷன் எவ்வளோ பண்டிகை கேரக்டர் அசெஷன் வந்து உங்களுக்கு தெரியும் ராவணன் என்பதை நாம் இப்போ மதிப்பாக பார்க்குறோம் அதே ராவணுக்கு கேரக்டர் அசெஷன் இருக்கேன் கேரக்டர் அசெஷன் இருந்தாலும் ராவணன் வந்து சீதை தூய்மையானவர்கள் என்றபோது ராவண இருந்த கேரக்டர் போயிடுது இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸோ தொடர்ந்து இதுக்கான சான்றுகள் இருந்திருக்குங்களா ஏன்னா நீங்கள் வந்து இவ்வளவு காலம் நம்ம பார்த்துட்ருக்கோம் வரலாற்று ரீதியாக தொடர்ந்து பொங்கல் அந்த தைத்திருநாள் உழவர் திருநாள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டே வந்திருக்குதா எதிலும் தடைகள் உருவாகி இருக்கிறதா இடையிலே சில நாட்களில் தடைகள் இருந்தது அதாவது இஸ்லாமிய படையெடுப்பு சேரத்தில் கொஞ்சம் தடைகள் இருந்தது அதை தடை மீறி மக்கள் கொண்டாடினாங்க இப்போ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து சித்திரை தை இருந்தாலும் ரெண்டுத்தையும் கொண்டாடுறவங்க இருக்காங்க ஏன்னா சிலப்பதிகாரத்தில் போன்ற இலக்கியங்கள் வந்து ஒரு இடங்களில் தான் இந்திர விழா அப்படி இந்திர விழா ஒரு இடத்த அதெல்லாம் இருக்குது ஸோ இந்திர விழா தான் வந்து ஒரு காலகட்டத்தில் சித்திரையாக மாறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாரு முன்வைக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது இருக்கா இங்கே ஏன்னா தமிழ்நாட்டுடைய பௌத்தத்துடைய ஊடுருவல் நம்ம யாரும் கவனிக்கிறது இல்லை தமிழகத்திற்குள் தமிழகத்தில் பௌத்தம் தமிழ் பௌத்தமே இருந்திருக்கு ஏன்னா தென்கிழக்கு ஆசியா போனதெல்லாம் தமிழ் பௌத்தம் தான் அப்போ அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் அதெல்லாம் அயோத்தியாசத்தில் நிறைய சொல்வார் அந்த நேரத்தில் நடந்த அந்த கல்ச்சுரல் இன்ட்ரோடக்ஷன் இன்ட்ரூஷன் அதை நம்ம யாரும் பேசுகிறதில்ல அதனால் நிறைய ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு இது வந்து அதாவது தோற்றமைக்கம் காட்சிப்பாளையை அன்றைக்கி சொல்லுவேன் பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் சொல்லுவார் தோற்றமயக்கம் எல்லா நாங்கள் தோற்றமைக்கம் எதுலேயே நான் இல்லைன்ற காட்சிப்பாளையும் என்னுடைய வழிபாட்டில் மொழி இல்லை என்னுடைய இசையில் மொழி இல்லை என்னுடைய மருத்துவத்தில் மொழி இல்லை என்னுடைய யோகாவில் மொழி இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒரு காட்சிப்பலை அந்த தான் வரலாற்று புரிதல் இல்லாமல் அது மிகப்பெரிய காட்சிப்பலை என்ன நடந்தது அதேமாதிரி உலகம் முழுக்க ஓடுகிறோன்னு நான் என்கிட்ட ஓடுகிறோம் வந்தாரை வளரவித்து தமிழ் மக்கள் நம்ம சொல்கிறோம் அதே சமயத்தில் திரைக்குழு உடைய தெரிவும் தமிழ் மக்களாக இருக்காங்க இப்போ இங்கே வந்தவங்க எல்லாரையும் நீ வந்து அந்நியன்னு ஒதுக்குறப்ப உலகத்தில் இருக்கிற மக்கள் நம்மளும் அன்னியன் ஒதுக்கணும் அந்த மாதிரியான சில சிக்கல் இருக்குது இதுக்கு ஒரு வழி என்னென்னா நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழும் அன்றைய காலகட்டங்களில் இது போன்ற பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் விழாக்களில் செய்து கொண்டது நடைமுறை அப்படிங்கிறது வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சோல் அப்படிங்கிறது வேறு இன்றைக்கு இவற்றையெல்லாம் இந்த முக்கியமான நாட்களில் நீங்கள் செய்யணும் இதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு விரும்புனீங்கன்னா இதையெல்லாம் நீங்கள் சொல்வீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போகியை வந்து பழையன கழிதல்னு பொருளை எரிக்கிறதுக்கு தேவையில்லை அந்த வேணால் உங்களுக்கு குளிரிலேருந்து வெளியே வரதுக்கு வேணால் நீங்கள் வந்து ஒரு தீ மூட்டிக்கலாம் ஆமாம் வெப்பத்துலேருந்து குளிர் காய்தல் இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் மனசில் பாரங்கள் இருக்கக்கூடாது அது வந்து எப்படி மொபைலில் டெலீட் பண்ணால் கூக்கீஸில் போய் உட்காந்துக்கோ கம்ப்யூட்டர் அந்த மாதிரியான உட்காரணும் மனது தெளிவாக இருக்கணும் அந்த நன்றி உணரும் மன்னித்து பொறுத்தருவது நமக்கு தேவை அதே சமயம் அது இருந்தால் பாதி பிரச்சனைகள் நம்ம வெளியே வந்துடலாம் அதே சமயத்தில் உழவை மீட்கணும் இது உழவை திருநாள் சொல்லிட்டு எல்லா நிலத்தையும் ரியல் எஸ்டேட் போடுறது நம்ம வந்து பஞ்சாரில் ஒரு ஃபோரம் நடந்து நம்ம அதாவது வானம் பார்த்த பூமி நமக்கு இருக்குது மழை பெய்தால் மட்டுமே இப்போ ஒரு மகிழ்ச்சி ஏன்னா உலகத் தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்திருக்காங்க இது குறிப்பாக இந்த வருடம் இந்த பொங்கல் வந்து மிக்க மகிழ்வான பொங்கல் பெய்த மழை நமக்கு நீர் மேலாண்மை வளர்த்துருக்கு அதே சமயத்தில் நிறைய அரசு சார்ந்த திட்டங்கள் தனியார் திட்டங்கள்லாம் வந்து பல ஏரிகளை தூர் இருக்காங்க இந்த இந்த குறிப்பிட்ட வருடம் சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட வருடம் எங்கள் நிர்மல் மாதிரி நிமல் மாதிரி தம்பிங்கள்லாம் பேராவரணிய பகுதியெலாம் நிறைய வேலை பண்ணியிருக்காங்க அதாவது கடை வந்து சுத்தம் பண்ணியிருக்காங்க பெய்த மழை பெய்த மழை அதிக வெள்ளமாக இல்லாமல் முறையான மழையாக மாறிடுது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் கேட்ட ஏன் மகிழ்வாக இருக்குன்னு கேட்டேன்னா அது ஒரு மகிழ்வு இந்த வருடம் பொறுத்த வரைக்கும் பல ஏரிகள் இருக்கு இப்பயும் மழை இருக்கு குறிப்பா இந்த நாட்டில் மழை பெய்யாது இப்பயும் தமிழ்நாட்டிலேயே மழை பெஞ்சிகிட்ருக்கு இது அதுக்கு காரணம் இந்த எட்டு மாதம் கரோனா அது கூட ஒரு காரணம் வச்சுக்கலாம் எட்டு மாதம் கரோனாவில் பொல்யூஷன் கராக இருந்திருக்கு இது ஒரு இயல்பான சூழலையும் தமிழகம் பார்த்துருக்கு அதனால் நமக்கு தேவையை வந்து நீர் மேலாண்மை வேணும் நான் தான் அனுப்பி சொல்லுவேன் நீங்கள் தமிழ் மொழியை காப்பாற்றுறதுன்னு மட்டும் இருக்காதிங்க தமிழரையும் காப்பாற்றுங்க தமிழ் நிலங்களையும் காப்பாற்றுங்க நம்முடைய காடுகளை காப்பாற்றுங்க நம்முடைய ஆறுகள் காப்பாற்றுங்க ஏரிகள் காப்பாற்றுங்க இன்னொரு வேண்டுகோள் எல்லாம் சொல்கிறேன் வீடு கட்டினா பழையபடி கிணறு வெட்டுங்க நீங்கள் கிணறு வெட்டினீங்கன்னா வரக்கூடிய வெள்ளத்துலேருந்து அந்த அந்த நீர் வந்து பூமி இழுத்துக்கும் ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அண்மை காலத்தில் நமக்குரிய பெரிய பிரச்சனை கடந்த ஐம்பது வருடங்களே நாம் கிணறுகளை எழுந்திருந்தோம் கிணறுகளை எழுந்திருக்குறோம் வீடுகளை எழுந்திருக்கோம் குளங்கள் எழுந்திருக்கும் அதனால கிணறுகள் வரணும் குளங்கள் வரணும் அந்த ஊரு நிகழ் மறுபடியும் வரணும் இதுக்கான வேலைகள் ஈடுபட்டால் நீங்கள் மொழியை காப்பாற்றுறது நிறைய பண்ணிட்டோம் எத்தனை தான் திருப்பி திருப்பி திருக்குறளை பற்றி சொல்ல போகிறோம் அகராவரம் பற்றி சொல்ல போகிறோம் செவி பற்றி நம்ம சிட்டி இலக்கியம் பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது அதையால் நம்ம நீர் மேலாண்மை சார்ந்த நூல்களை வந்து பாதுகாக்கணும் அதேமாதிரி நம்முடைய காடு வளம் இது எல்லாமே பாதுகாக்கணும் பழையபடி செய்யணும் அதாவது எனக்கு தெரியும் நான் ஊரில் ஏரியில் குளிப்போம் குளிக்கிறப்போ ஒரு மண்ணத்துக்கு வெளியே போகணும் அது பழக்கம் அதே மாதிரி வர்றதுக்கு ஒரு வாட்டி மீன் பிடிக்க ஏரியில் இறங்குவாங்க அந்த பழக்கம்லாம் இப்போ இல்லை அதனால் நம்ம திருப்பி என்னென்ன வழக்குல இருந்ததோ திருப்பி மீட்பு பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் ரீஃபார்ம் ரீஸ்ட்ரக்சரிங்னா இப்போ நமக்கு தேவை வேறு எந்த மொழியாச்சும் இந்த உயிருக்கு முக்கியத்துவம் விதம் கொடுத்து ஒரு விழாவை பார்த்துருக்கீங்களா ஏன்னா பொங்கல் அப்படிங்கிறது ஒரு உயிர் அந்த உயிர் நம்மோட இருக்குது அதுக்காக ஒரு விழா எடுக்கிறதுங்கிறது வேறு எங்கேயாச்சும் இருக்கா ஆனால் தமிழ் சார்ந்த இடங்கள்ல இருக்குது மடகாஸ்கரில் அப்படியும் இருக்குது மடகாஸ்கரில் இந்த மாறு அதாவது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் வட செலவு ஆரம்பிக்கிறப்ப நம்ம கொண்டாடுறதில்ல கரெக்டாக டிசம்பர் கடைசியிலேருந்து அவங்க கொண்டாடுறாங்க ஒன்பதை காக்கும் தென்புளங்காவல்னு சிலபதிக்காரத்தை படிச்சிருப்பீங்க அந்த தென்புளங்காவல் ஒரு பகுதியான மனகாஸ்களில் இன்றைக்கி கொண்டாடுறாங்க அதாவது தமிழர்கள் உலக முழுக்க எங்கெங்கே வாழ்ந்தாங்களோ அங்கெல்லாம் இந்த நிகழ்ச்சி தான் செய்யுது இந்த பல்வேறு ஓம்பதல் வந்து ரொம்ப தெளிவாக இன்றைக்கூட ஆப்பிரிக்காவில் சில பகுதி கேமரோஸ்பிக்ஸ் தமிழ் அங்கே இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குது அதாவது அவங்களுக்கு பொங்கல்னு தெரிஞ்சு கொண்டாடுறாங்க இல்லை ஒரு விழாவை கொண்டாடுறாங்க இல்லை அது விழாவை கொண்டாடுறாங்க ஏன்னா ஒரு காலம் ஒரு ஐம்பது தலைமுறை அறுபது தலைமுறை போகிறப்ப எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆனால் சில விஷயம் ஞாபகம் வச்சுருப்பாங்க அதாவது நான் சொல்வேன் ஃபோரன்சிக் சயின்ஸு சொல்லுவாங்க குற்றவாளி ஒரு தடயத்தை விட்டு செல்வான் அது மாதிரி வரலாறு தடையத்தை விட்டு செல்வோம் நீங்கள் தேட ஆரம்பிச்சுன்னா கிடைக்கும் மாட்டுப் பொங்கல் முக்கியத்துவமும் சொல்லியிருக்கிறீங்க காணும் பொங்கல் அப்படிங்கிறது எதனால் ஒரு சிறப்பான ஒரு நாள் நினைக்கிறீங்க அந்த நாள் எப்படி தமிழர்கள் இன்றைக்கி கொண்டாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் கேட்ட ஒரு கேள்வி கேட்டீங்களே இப்போ இந்த ஜாதி மதம் பாகுபாடு அதை அந்த காலம் உங்கள் உடைச்சோம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க வாங்க செட்டியாரு வாங்க முதலியார் வாங்க ராவுத்தரு அப்போ அந்த மாதிரி பழக்கம் வந்து வாங்க பாதிரியார் அந்த மாதிரி பழக்கம் அது இப்போ இல்லை இப்போ பாகுபாடுகள் இருக்குது ஏன்னா மதங்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டன அது அது தவித்தாலே சரியாகிடும் இது வந்து காணுமுறது தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேர் இருக்கும் இங்கே வாழக்கூடிய தெலுங்கு மக்களாக இருந்தாலும் சரி இங்கே வாழக்கூடிய மராத்திய மக்களாக இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு நிகழ்வு அதனால் சௌராஷ்டிர மக்கள்லாம் அவ்வளோ அளவுக்கு கொண்டாடுவாங்க மதுரை சில மதுரை சிலையை கொண்டாடுவாங்க அதனால் இது வந்து அனைவருக்குமான அதாவது வாழும் மனிதர்களுக்கான ஒரு விழா இந்த மாதிரி விழா உலகத்தில் எங்கேயுமே கிடையாது உலகத்தில் எல்லாமே மதம் சார்ந்த விழாக்கள் தான் இருக்குது இங்கே வந்து மனிதம் சார்ந்த விழா வந்து பொங்கல் தான் சொல்லுவாங்க அந்த பொங்கலோ பொங்கல் கத்துறப்ப அதில் வந்து இது கிடையாது மதங்கள் எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு 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 மகிழ்ச்சியின் குறியீடு ஏன்னா உலகத்தில் இந்த கதிரவன் சொல்லக்கூடிய கணனின்னு சொல்லக்கூடிய சூரியனை கொண்டாடக்கூடிய அந்த மகிழ்வு இங்கே தான் ஏன்னா சூரியன்றதே வர சொல்லலாம் இருந்தாலும் நம்மக்கிட்ட கதிரவன்னா யாருக்கு புரியாது கணலின்னு சொன்னால் யாருக்கும் புரியாது எழுவான்னு சொன்னால் யாருக்கு புரியாது தடவை நூற்றி அறுபது நூற்றி எண்பது வந்து அந்த கதிரவன் சார்ந்த சொற்கள் நமக்கு இருக்குது அப்போ இது வந்து முறைப்படுத்தப்பட்டது முதல்ல வந்து மழை அடுத்தது வந்து ஞாயிறு மூணாவது வந்து பல்லுயிர் ஓம்புதல் நாலாவது வந்து காணும் பொங்கல் ஊரோடு சேர்ந்து வாள் இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கு ஃபெஸ்டிவல் வந்து எங்கே கிடையாது ரொம்ப நீங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி வந்து தமிழர்கள் இயற்கையோடு ஆரம்பித்து எப்படி மனிதர்களோடு வந்து இணைந்து வாழ்கிறாங்க அதுவும் ஒரு வார்த்தை சொன்னீங்க இது மதம் சார்ந்த விழா இல்லை மனிதம் சார்ந்த விழா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பொங்கலை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துருக்கிறீங்க உங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கிறீங்க எங்கெங்கெல்லாம் இன்னும் எச்சங்கள் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி தமிழர்களை இதை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை அளித்தமைக்கும் இந்த நேத்த உங்களுடைய கருத்துக்களை பேசுறவைக்கும் மிக்க மிக்க நன்றி ஒரு சபாலையா உலக தமிழா ஒருங்கிணைவோம் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழர்கள் இந்த விழாவை நீங்களும் கொண்டாடி உங்கள் சக உலக மக்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி பொங்கலோ பொங்கல் நன்றி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது நேர்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் ஆதன் குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய இணைய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துகள் மற்றும் ஒரு தமிழ் உலா நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர் மனை இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்